இன்னைக்கு நம்மளோட ரைடு யாரா அவரு முகமுடியில போட்டு கொலகரமன்ட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவனை ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. ஹாய் நல்லி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நம்ம வந்து ஸ்ரீநகர்ல இருக்கோம். ஸ்ரீநகர்ல வேற மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம், ஹவுஸ் போட்ல இருக்கோங்க. இங்க பின்னாடி பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஃபுல்லா வந்துட்டு மிஸ்ட் 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 ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. எனக்கே எதுவும் தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன். தோ பாருங்க, ஃபுல்லா மிஸ்ட்டுங்க. நைட்டு காமிச்சா ஒண்ணும் தெரியாது, காலையில காமிக்கலாம் பார்த்தா காலையிலேயே ஒண்ணும் தெரிய மாட்டேது. என்ன கண்ணு தெரியுதுன்னு இவங்களா போட்டு ஓட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏதோ பழக்கப்பட்டாளுங்க போல. இந்த சைடு ஃபுல்லாக ஹவுஸ் போட்டாங்க, இது இது எல்லாமே ஹவுஸ் போட்டு தான். குழாயெல்லாம் போட்டு காதெல்லாம் மறைச்சிருக்கு, பயங்கரமா குளிருங்க. சும்மாவே குளிரும், இங்க வந்து தண்ணியில வர இருக்கோமா, அதனால குளிருது. ஆனா இங்க கிளைமேட் கொஞ்சம் கம்மி தான், 3 degrees Celsius அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தண்ணி மேலே இருக்கிறனால பயங்கரமா குளிருது. இப்ப வந்துட்டு இந்த ஹவுஸ் போட்ல நம்ம ஸ்டே பண்ணிக்க ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கு. அப்படின்னு இன்ஸ்டால ஃபாலோ பண்ண முடியுன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரன்ஸ் நம்ம போவாங்க. இங்கேயுமே நம்ம வெளியே சிட் அவுட் இருக்கு, இங்க கூட நம்ம உட்காந்துக்கலாம். ஃபுல் ஹவுஸ் போட் நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம் இந்த 24 hours. வாங்க உள்ள போலாம். எப்பா கால் தாங்க சார், சப்பல் போடக்கூடாதுங்க, உள்ள கால் உள்ள போட்டு சும்மா நடக்கவே உள்ள வரைக்குது. சாக்ஸ் எல்லாமே காரில் விட்டு வந்துட்டேன் நான். இந்த இடம் வந்து ஒரு ஹால் மாதிரி, இங்கேயே கொண்டுட்டு நம்ம அப்படியே சில் பண்ணலாம். டிவி கூட இருக்குது, அப்படி ஜாலியாக கொஞ்சம் ஃபேமிலியாக ஒரு 10-12 பேர் வந்தோம்னா ஃபுல்லாக கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கலாம் ஜாலியாக நைட்டு ஃபுல்லாக. நான் அடுத்து போனால் இதான் டைனிங் ஹால், கேப்பாக இருக்க. இந்த சேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் டிசைனு ராஜா காலத்து சேர் மாதிரி இருக்குது. இதுதான் வந்துட்டு டைனிங் டேபிள், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சும்மா வெரைட்டி வெரைட்டி அடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போனோம்னா ரூம்ஸ் வந்துடுங்க. இந்த லென்த்துக்கு ஃபுல்லாகவே ரூம்ஸ் தான். ஆனால் இந்த போட்டில், இந்த ஹவுஸ் போட்டில் நம்ம ஒருத்தர் மட்டும் ஸ்டே பண்ணியிருக்கோம், யாரும் இன்னும் இல்லை. பக்கத்து ஹவுஸ் போட்டில் இருக்காங்க. இதுதான் நம்மளோட ரூம், ரூம் நம்பர் 1. இது அப்படியே ஸ்லைடு போகலாம். கரண்ட்டு போயிடுச்சு, ஆனால் லைட் இல்லை. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிக்க ரூமு. 3 bed இருக்குது, சரி 3 பேர் படுத்துக்கலாம். இங்கே ஒரு டபுள் காட்டு, இங்கே ஒரு சிங்கிள் காட்டு இருக்குது. இதில் என்னென்னமோ கிடச்சிருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது முதல்ல ஃபோனில் ஃப்ளாஷ் எடுப்போம். இந்த கிளைமேட்டுக்கு ஃபேன்லாம் கூட வச்சுருக்காங்க. எதுக்கு ஃபேன்னு தெரியல, ஃபேன் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. அதோட நான் ரொம்ப வியந்து பார்த்த விஷயத்த உங்களை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நாள் அடிக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா, நான் அப்படி தான் பார்த்தேன். இது வந்துட்டு இது ஒரு ஹீட்டர் தாங்க. எதுக்கு ஹீட்டர்னா பெட்ஷீட் ஹீட்டருங்க. இங்கே பாருங்கள், அடியில் ஒரு பெட்ஷீட் இருக்குது. இது நம்ம வந்துட்டு இப்போ கரண்ட் இல்லை, இதில் நம்ம வந்து சொருகிட்டு அப்படியே இதில் வந்துட்டு ஹீட் வரும். இந்த பெட்ஷீட்டில் இந்த வயர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் இப்போ தான் முத மாட்டி பார்க்குறேன். இதில் தான் உங்களுக்கு ஹீட் வரும், நல்லா இருந்துச்சு. இதுவும் ஆனால் இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா, இங்கே வந்து ரெஸ்ட் ரூமில் டப் இருக்குது. சூப்பரில் ஒரு ஹவுஸ் போட்டில் டப்புலாம் வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. கீழே ஃபுல்லாகவே கார்பெட் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே நடக்கும்போது பெருசாக குளிர்ச்சி இல்லை, நம்ம சப்பல் போடாமல் வெளியே. இதெல்லாமே வந்து உட்டு தான். இங்கே பாருங்கள், இந்த உட்ல நடக்கும் போது தான் அப்பா 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 என்ன சில்லி சவுண்ட் கேட்குது நமக்கு. ஃபுல்லாகவே இதெல்லாமே உட்டு தான். சாரி பையா, ஐயோ கடவுளே, நானே உங்களுக்கு தட்டி காமிக்கலன்னு சொல்லி உட்டு தட்டி காமிச்சேங்க. இந்த டோர் நான் தட்டி காமிச்சேன். இதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த போட்டோட கேப்டன் இருக்காரு. அவர் 2 years சார் என்ன சொல்லுங்க அப்படிங்க வந்துட்டு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணிக்க ஹவுஸ் போட்டு. இந்த ஃபுல் லென்த்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரூம் இருக்குது. எல்லா ரூமுமே நம்மளது மாதிரி தான், ஒரே ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கேயுமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறது ப்ரைஸ் தாங்க. எவ்வளோனா 3500 சொன்னாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. அது இன்னைக்கு 12 o'clock தான் செக் அவுட் டைம். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு அங்கே வரும்போது சொன்னால் அது 3500 அப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அது போக நம்ம போட்டில் இருக்கும் 200 something சொன்னாங்க. அது இன்னும் வரைக்கும் நம்மகிட்ட வாங்கல, போகும்போது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படினு வந்தோம். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு க்ரூஸ்ன்னு சொல்ல முடியாது. க்ரூஸுக்கு ஒரு பாதி அளவுக்கு வச்சுக்கோங்களேன், க்ரூஸ் ஷிப்புக்கு ஒரு பாதி அளவுக்கு இருக்குது. ஆனால் மூவலாக ஆகாது. இந்த இடத்துல நினைக்கிற ஒரு கரையோரமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே ஹவுஸ் போட்டு தான் எல்லாமே இருக்குங்க. இங்கே லேக்ல வந்து உங்க வைஃபை கூட இருக்கு, ஏர்டெல் வைஃபை வச்சிருப்பாங்க போல. நல்ல சம ஸ்பீடு, நம்மளுக்கு தான் சிம் கார்டு இல்லையா, வேலை செய்யாது. ஜியோ வந்துட்டு பிஎஸ்எல் போஸ்ட்மெண்ட்டாக வேலை செய்யும், அது சித்தப்பா ஃபோனில் இருக்குது. நம்மளுக்கு நெட் வேணுமே, நெட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு வைஃபை பாஸ்வேர்டில் வாங்கி வைஃபை யூஸ் பண்ணால் சூப்பர் ஸ்பீடாக இருக்குது. இந்த 3500 உங்கள் எல்லாமே இன்க்ளூட் தான். நைட்டு டின்னரு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே உங்கள் இன்க்ளூட் தான். ஃபுட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அன்லிமிட் தான், அதுவும் நீங்கள் கணக்கில் இல்லை, உங்களுக்கு அன்லிமிட் தான். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிடும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வருவாங்க. என்ன இருக்குன்னு பார்த்து வரலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம போட்டிலேருந்து பக்கத்து போட்டுக்கு வரணும், ரெண்டுமே இவங்க போட்டு தான். ஆனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு போட்டிலாம் செய்வாங்களாம்மா. எத்தனை பேருன்னு கேட்டு அவங்க அளவெடுத்து அதுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. வாங்க, எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னே தெரியல, போய் பார்ப்போம் வாங்க.
ப்ரெட்டு, இது என்னமோ உப்புமாங்க, அஜ்ஜய்யோ அவுளுமாவா? ஓகே ஓகே ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் இருக்கும் காலையில். நேற்று ரைட் சூப்பராக இருந்துச்சுங்க, எவ்வளோ வெரைட்டி நிறையா இருந்துச்சு. சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் ஆலுகோபி, அப்புறம் தால், ஸ்வீட்டு, பாயாசம் எல்லாமே இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து டிஷ் கம்மி, இந்த டேஸ்ட்டும் சுமாராக இருந்துச்சு. நைட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி காலையில் நல்லாயிருக்கும், உங்களை காட்டலாம் நினச்சா அவ்வளோக்கா இல்லை, பட் அதான் ஓகே. கோவா இருக்கு, போட்டில் வந்து கடையை வச்சுருக்காங்க, ஜுவல்லரியெலாம் வைக்கிறாங்க. டைம் வந்து இப்போ 10:23 ஆச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஜூ ஹவுஸ் போட்டில் செக் அவுட் பண்ணிட்டோம். நேராக இப்போ நம்ம கரையை சேர்க்க போகிறாங்க, நம்மளை கூப்பிட்டு போய் வாங்க. மிச்சம் தான் நான் உங்கள் லேக் வியூவிலேருந்து சந்திக்கிறேன். நம்மளை நேற்று கூப்பிட்டு போனது வரலையாமா, அதனால் இன்னொரு போட்டில் போகலாம் அப்படிங்கிறாரு ஜம்மா. நம்ம வந்து விட்டு வந்த பையன் வந்துட்டு வரலையா வாங்க, அதனால் வேற ஒருத்தரை கூப்பிட்டு போகணும். அவர் தனியாக மட்டும் 100 ருபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்மளுக்கு டைம் ஆகும்போது இந்த வயலாக பண்ணுவாங்க. இது எல்லாமே ஹவுஸ் போட்டு தான் நான் கரை நிப்பாட்டிட்டு போன சரி, அது கரை இல்லை, அங்கே தான் இருக்குது கரை அந்த இடத்துல. இது வந்து நடுவில் தான் நிப்பாட்டிருக்கேன், இங்கேயே ஃபுல்லாக இருக்க பாருங்கள். ஐயோ அக்கா மைண்ட் ஓடாதீங்க, நான் வந்து பண்ணல. தேங்க்யூ சார், ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே பாய், தேங்க்யூ. பையன் தான் போகிறீங்க, நம்ம ரூம் போட்டோட கேப்டனு. பாய் பாய், பாய் பாய். இந்த போட்டில் அப்போ நம்ம போக போகிறோம். டிரைவர் வந்து நம்மளை கூட்டு போய் கரையில் விட போறாரு. மிஸ்டி பக்கம் நோ, வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபுல்லா மிஸ்டெல்லாம் போயிடுச்சு பாருங்க. யூ கான் கோ தேர். இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஹவுஸ் போட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. குயின் ஆஃப் மவுண்டனு, பதாமி, ஃபாசில். காலையில் நிறையா கூட்டம் இருக்குப்பா, நைட் வரும்போது நைட் கண்ணே தெரில, எவ்வளோ சில்லுன்னு இருக்க போகும். நல்லா சில்லுன்னு இருக்கு, யா வெரி கோல்ட். அவ்வளோ தாங்க, பின்னாடி வந்து நம்ம கரைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது அப்படியே நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு வந்து கார்டன் நம்பர் 18 கிட்ட நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு ஸ்டேஷன் பேர் கார்டன் சொல்கிறாங்க. இப்போ அங்கே போய் நம்ம போய் கார் எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டி தான். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோங்கிறது நான் அப்படியே போகும் நான் சொல்கிறேன். வந்துருச்சு கரை. This one, where is this one? Guard number? 11. இது வந்து காட் நம்பர் 11 ஆமாங்க. நம்ம போகிறது இங்கேருந்து நம்ம 18 வரைக்கும் போகணும். நம்ம வந்து காட் நம்பர் 16. ஆனால் அங்கே வந்து கார் பார்க்கிங் கிடையாது, ரைட் சைடில் காட் நம்பர் 18 தான் கார் பார்க்கிங். இன்னைக்கு நம்மளோட ரைடு யார் அவரு போக முடியல போட்டு கொலகரமன்ட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம ரைடு எங்கே போக போறோம்னா குல்மார்க் போக போறோங்க. நம்ம இங்கே ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போக போகிறோம். அங்கே போயிட்டு வேற லெவலில் மெட்டலாக இருக்குது, எல்லாம் கூடிய சீக்கிரம் தெரியும். ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம குல்மார்க் கிளம்பிடுவோம். நல்லா ஓகே, உங்களுக்கு ஹவுஸ் போட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளம்புற வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் போகும்போது இல்லைங்க, இவர் நடந்தது பார்த்தாலே பயமாக இருக்கு. இருங்க போட்டோம், முன்னாடி போட்டோம், முன்னாடி போகிற மாதிரி நடந்த ஒரு சைடை பார்த்தாலே பயமாக இருக்கு. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா நேற்று வந்து நம்மளைய உள்ளே கூப்பிட்டு போகிறப்ப இந்த கவனிப்பு இப்போ சுத்தமாக இல்லைங்க. நான் கூட காலையில் நல்லா பண்ணுறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்கன்னு நினச்சேன், சுத்தமாக இல்லை. கிளம்பும்போது அப்படியே கை விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. நம்ம நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட் நம்பர் 16லேருந்து நம்ம இருந்த ஹவுஸ் போட்டுக்கு போட்டு வந்து எந்த மாதிரி போட்டுனா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி சோஃபாலாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ சைடில் போடுறேன், அதில் கூப்பிட்டு போனாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போயிட்டே இருந்தவங்க. நைட்டு சூப்பராக இருந்துச்சு, நான் சரி காலையில் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு என்னங்கிறாங்கன்னா போட் ஹவுஸ் போட் இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி அவர் நேற்று உங்களுக்கு கூப்பிட்டு வந்தவங்க இல்லை, நீங்கள் இன்னொரு போட்டு வரும் அதை போய்க்கோங்க, ஒரு 200 ருபீஸ் பே பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டோம். சரி இன்னொரு போட்டு அதே மாதிரி வரும்னு பார்த்தா அது இல்லை, அவங்க நம்மளை வந்து பேக் சைடு கூப்பிட்டு போயிட்டு இந்த கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கரைக்கு அந்த சைடு தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது. இந்த கரைக்கு நடந்தே கூப்பிட்டு வந்துட்டு இங்கேருந்து சாதா போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாதா போட்டில் கூப்பிட்டு வந்து அங்கேருந்து இங்கே சும்மா ஒரு என்ன ஒரு 200 அடி இருக்குங்க, 200 அடி கூப்பிட்டு வந்து விட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த நினச்சேன், ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அது கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டேன். ஆனால் கூப்பிட்றப்ப அப்படி கவனிச்சுட்டாங்க, வாங்க வாங்க எங்கே புதுக்குவாங்க எங்கே இதுக்கு வாங்கன்னு. ஆனால் இப்போ சுத்தமாக கவனிக்கலைங்க, அப்படியே கை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ரைனே பையா இங்கே பாருங்க, கார்ட் நம்பர் 16 இங்கேருந்தா நேற்று போட்டில் கூட்டு போனாங்க. அதை இங்கே நிற்கிது பாருங்க, அந்த சோஃபா வச்ச போட்டு இந்த மாதிரி போட்டிலாம் நேற்று கூப்பிட்டு போனாங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம வந்து கார் வந்து கார்ட் நம்பர் 18 பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம காரில் ஒருத்தர் ஏறிட்டார் போயிட்டு அங்கே பெயிட் பார்க்கிங்கில் போய் காரை பார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரக்கும் நடக்க கூட இல்லைங்க. இத்தனைக்கும் 2 கார் தான் நடக்கணும், நடக்க கூட இல்லை. நம்ம வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஈக்கோ கார் ஒன்று வந்துச்சு வேனு, அதில் நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. இங்கேருந்து போட்டில் அங்கே போய் விட்டாங்க, நடக்க கூட இல்லை.
இங்கேருந்து இங்கே அவங்களை கார் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட் நம்பர் இங்கே 11 இறக்கி விட்டாங்க. நம்ம 16 வந்து இறக்கிருந்தா கூட பரவாயில்ல, நடக்கிற பிரச்சனை இல்லை. 11 இறக்கி விட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து போய்க்கோங்க, 5 நிமிஷம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸு, நீங்கள் நடந்தே போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. நான் காலையில் வந்துட்டு எழுந்திரிச்சுன்னு செமையாக இருந்துச்சுப்பா, ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சேன். போகும்போது ஆனால் நல்லா சிறப்பாக செஞ்சு விட்டாங்க. அதுதாங்க, இந்த கொஞ்சம் தூரம் போனால் நம்மளோட கார் பார்க்கிங் வந்துடும். நடந்தே வந்துட்டு ஆட்டோ கிட்டே வைக்கலாம்னு நினச்சோம். சரி நடப்போம், காலையில் நடந்தால் நல்ல இதாக நடந்துருக்கோம். அதே மாதிரி என்னென்னா, நீங்கள் வந்துட்டு யாராச்சும் இந்த மாதிரி சீனர் இந்த போட்டிங்கு போட்டோஸ் ஹவுஸ் போட்டெலாம் வரீங்கன்னா மறக்காமல் திரும்பி வரும்போது அது இதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒத்துக்காதீங்க. நீங்கள் எப்படி கூட்டு வந்தீங்களோ அப்படியே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுங்கள். கிளம்பும்போது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, வந்த போட்டில் திரும்புவேன்னு சொல்லி நீங்கள் ஒத்த காலம் நில்லுங்க, அப்புறம் வந்து எப்படி விட்டுருவாங்க. ஆனால் சிறப்பான ஆளுங்க, ஆனால் சரியான பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கூப்பிட்றப்போ நல்லா கூப்பிட்டு போகும்போது நீ எப்படியோ போய் கிடந்து அப்படி விட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, எல்லாம் இருக்கிறதான். ஆனால் புது இடத்துக்கு வந்தால் இதெல்லாம் இருக்கிறதா செய்யும், பரவாயில்ல. ஒரு வழியாக நடந்து வந்தால் சரிட்டி, நம்ம தலைவன் சிங்க குட்டி இங்கே நின்றுட்டுக்கலாம். அப்படியே அவனை எடுத்துட்டு கிளம்புவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மூலம் வார்ம் அப் பண்ணி விடுவோம், ஏன்னா இங்கே அடிக்கிற குளிருக்கு தலைவர் ஸ்டார்ட் ஆகணும். அப்பா முடிச்சுட்டான்டா. சரி ஓகே, கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு அவர் கண்டிப்பாக நன்றி.